நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த ஜாதகம் பத்தி எல்லாம் கொஞ்சம் பேச போறோம். அதாவது இந்த பிறப்புல நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு, அதைத்தான் நம்ம பிராப்தம் இல்லைன்னா பிராப்த கர்மான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முற்பிரிவில் நம்ம செஞ்சிருந்த சில கர்மாக்களோட தொகுப்பா தான் இந்த பிராப்த கர்மா அமைஞ்சிருக்குது. இந்த பிராப்த கர்மாவை தான் நம்மளோட தலைவிதின்னு கூட சொல்றாங்க. இப்ப நம்ம பிராப்த கர்மா இல்ல தலைவிதி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஜாதகம் கூட. இப்ப நாம பிறக்கிறப்ப நவகிரகங்கள் என்ன வரிசையில் அமைஞ்சிருக்குது, நட்சத்திரம் எந்த வரிசையில் இருக்குதுன்னு சில கணக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம ஜாதகத்தை கணிக்கிறாங்க. அந்த கணித சாஸ்திரத்தின் மூலமா நம்மளோட வாழ்வில் நடக்கிற நல்லது கெட்ட நிகழ்வுங்க அவங்க கணக்கிட்டு சொல்றாங்க. இந்த பிராப்த கர்மாவை அதாவது நம்மளுடைய விதியை வந்து நம்ம கண்டிப்பா அனுபவிச்சு தான் தீரணுமா, அந்த விதியை வந்து வெல்லவே முடியாதா, அப்படி அந்த விதியை வெல்றதுனாக்க நம்மளுக்கு ஏற்பட இருக்கிற இந்த தீய நிகழ்வுகள்லாம் நடக்க விடாமல் செய்யறது அப்படின்னு ஒரு விதி இருக்கணும். அதாவது விதியை வெல்லவே முடியாது, நடப்பதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னாக்க யாருமே இந்த ஜாதகம் ஜோசியத்திலாம் அக்கறையை காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஜாதகத்துல வந்து தோஷம் இருந்தது, அதனால அவருக்கு கல்யாணம் ஆகாம தள்ளி போயிட்டே இருந்தது, ஜாதக பொருத்தம் ஏற்படல. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யறது? அவர் என்ன பண்ணாரு, போலியா ரெண்டு மூணு ஜாதகம் தயாரிச்சுக்கிட்டாரு, உடனே கல்யாணமும் ஆகி போயிடுச்சு. இந்த மாதிரிதான் பரிகாரம் காணணுமா? இப்ப ஜாதக ஜோசியத்துல பரிச்சயம் உள்ளவங்களாம் ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க. அதாவது முன்ன பின்ன தெரியாத ஒரு ஜோசியத்திட்ட போய் நீங்க உங்க ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்னவோ நேர்லயே வந்து பார்த்த பொருள் உங்களுக்கு நடந்தது போறோம்னு சொல்லிடுவாரு. உங்க ஜாதக கட்டத்தை ஒரு கணிதமா மாத்தி அந்த கணிதத்தோட அடிப்படையில் மட்டும் உங்களுக்கு நடந்ததை அப்படியே துல்லியமா சொல்லிடுவாரு. அதே கணிதத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு இனிமே எதிர்காலத்துல உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கூட அவரு சொல்லுவாரு. அவருக்கு நேரடியா எதுவுமே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது ஒன்லி இந்த கணிப்பு மட்டும்தான். அந்த கணிப்பு கணிதத்தை வச்சுக்கிட்டு இதுவரை நடந்துட்டு சொல்லுவாரு, இனிமேல் நடக்க போறதை கூட சொல்லுவாரு. இப்ப கடந்த காலத்தை பொறுத்து அவர் சொன்னது எல்லாமே சரியா இருக்கும், ஆனா எதிர்காலம் குறித்து சொல்றதுல பெரும்பாலும் சரியா இருக்காது. இப்ப நான் பொய் சொல்லலாம், நீங்க கூட பொய் சொல்லலாம், ஆனா இந்த கணக்கு பொய் சொல்லுமா? அப்புறம் இந்த கணக்கு எப்படி இங்க தப்பா போச்சு பொய்யா போச்சு? உண்மையில இந்த ஜாதகமும் ஜாதக கணிப்பும் இங்க முக்கியமானது கிடையாது, அது சம்மந்தப்பட்ட இந்த கர்மா தான் இங்க முக்கியமானதா செயல்படுது. இப்ப இந்த பிராப்த கர்மாப்படி விதிக்கப்பட்டது எல்லாமே எந்த மாற்றம் இல்லாம அப்படியே நடப்புறதா வச்சுக்குவோம், அப்படின்னா புதுசா எந்த கர்மாவுமே வருமா வராதா? இந்த புதுசா ஏற்படுற கர்மா தான் இந்த ஆகாமிய கர்மா அப்படிங்கிற ஒரு புது வினை அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாமே நம்மளுக்கு விதிக்கப்பட்டபடி தான் நடக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு அங்கே வேலையே இல்லாமல் போயிடுது. புதிய கர்மாவுக்கு அதாவது இந்த ஆகாமிய கர்மாவுக்கு ஒன்றுமே வேலையே இல்லாமல் போயிடுது. அப்படி விதிக்கப்பட்டதையும் மீறி புதுசாக எதனாச்சும் ஒரு கர்மா ஏற்படும்னா அது வந்து விதிக்கப்பட்டதை மீறினதாக தான் இருக்க முடியும். இப்போ இந்த விதியாக செயல்படுற இந்த பிராப்த கர்மாவும் நாம செயல்படுத்துகிற இந்த ஆகாமிய கர்மாவும் சம பலத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே கூட நடக்காம போயிடும். இப்போ ரெண்டுமே அதாவது இந்த பிராப்த கர்மாவும் சரி ஆகாமிய கர்மாவும் சரி ரெண்டுமே தலா 50% சக்தியில் செயல்படும்னா ரெண்டுமே பலம் இல்லாமல் கூட போயிடலாம். ஆனால் எதுனாச்சும் ஒன்றுக்கு ஒரு 10% சக்தி கூடுதல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அடுத்ததையும் மீறி அது செயல்பட முடியும். அதாவது இப்போ ஆகாமிய கர்மா வந்து ஒரு 10% அதிக ஆற்றல் இருக்கும் அப்படின்னாக்க அதனோட சக்தி 50+10 60% ஆயிடுது. அந்த நிலைமையில வந்து இந்த பிராப்த கர்மாவோட பலம் வந்து 40% குறைஞ்சு போயிடுது. அதனால இப்ப இருக்கிற இந்த ஆகாமிய கர்மாவோட தாக்கத்துல வந்து நம்ம பிறக்கும்போது கொண்டாத இந்த பிராப்த கர்மா பலம் இல்லாம போயிடுது. அதனால நமக்கு விதிக்கப்பட்ட அந்த பிராப்த கர்மா வந்து நடக்காம கூட போயிடலாம். இப்ப உங்களுக்கு வந்து 30 ஆறப்ப பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு இல்ல உயர் பகுதி புகழ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்னு உங்களோட பிராப்த கர்மா மூலயமா உங்க ஜாதகம் சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். இதுதான் உங்களோட பிராப்தம், இதுதான் உங்களோட தலைவிதி அப்படின்னு சொல்றாங்க. இதை யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா?
இது எது வந்துவிடக்கூடாது, நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது பிரார்த்தனையும் பூஜையும் செய்வாங்களா? இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்ன பிரார்த்தனை செய்வோம். ஆனால் இந்த பிரார்த்தப்படி நமக்கு வர வேண்டியது எல்லாமே அப்படியே வந்துடுதா? அப்படி ஜாதகப்படி நமக்கு வர வேண்டிய நல்ல பலன் கூட சமயத்தில் வராமல் போயிடுது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நம்ம பிராப்தப்படி அதாவது விதிப்படி நம்மளுக்கு வர வேண்டிய நல்லதெல்லாம் அப்படியே வந்துடுதா, நம்ம ஜாதகப்படி நம்மளுக்கு வர வேண்டிய நல்லது கூட வராமல் போயிடுது, இதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு பார்க்கலாம்னு சொன்னோம். இப்போ ஜாதகமும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது, நம்மளுடைய பிரார்த்தனையே அதை வேண்டி தான் அமைஞ்சிருக்குது. அப்படி இருந்தால் கூட அதனையே மீறி அந்த நம்ம நல்ல பணங்கள்லாம் சமயத்தில் நம்ம கிடைக்காம போயிடுது. இதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி ஜாதகத்தையும் பிரார்த்தனையும் மீறி இந்த நல்ல பயன்கள்லாம் அடையறதுக்கு தடையாக இருக்கிறது என்னவா இருக்குது? அந்த மாதிரி தடையாக இருக்கிறது தான் நம்மளுடைய ஆகாமிய கர்மா. இப்போ இந்த பிறவியில் வந்து நம்ம செய்கிற தீவினைகள் எல்லாமே இந்த பிறவிலேயே நம்ம பிராப்தப்படி நமக்கு வர வேண்டிய நன்மைகளை பாதிப்படையிறபடி செய்திருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் கூட நடக்காமல் போயிடுது. இப்படி நம்மளுக்கு வர வேண்டிய நல்லதை தடை செய்கிற வல்லமையுள்ள இந்த இதே ஆகாமிய கர்மாவுக்கு நமக்கு வர வேண்டிய தீமைகளை தடுத்துற ஆற்றல் கூட இருக்குது. அதனால இந்த பிறவியில் வந்து நம்ம ஆற்றல் நல்வினைகள் எல்லாரும் எல்லாமே நம்மளுக்கு வர வேண்டிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அப்படியே தடுத்துடுது. இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் உண்மையானதாக கூட இருக்கலாம், ஆனால் அதை அப்படியே முழுசாக நம்பிட முடியாது. இப்படிதான் சில பேர் அருள்வாக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க. அது அது அருள்வாக்காக இருந்தாலும் சரி, ஜாதகம் ஜோசியமாக இருந்தாலும் சரி, எதிர்கால நிலவு எல்லாமே இந்த ஆகாமிய கர்மாவுக்கு கட்டுப்பட்டதாக தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம இந்த ஜாதகத்தை பயன்படுத்தலாமோ அந்த அளவுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஒரு பொண்ணையோ மாப்பிள்ளையோ பார்த்து நம்ம தேர்வு செய்ய வேண்டியிருக்கு. அவங்களை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக விசாரிக்க முடியாது. இந்த ஜாதக அமைப்பை வச்சு ஓரளவு குணநலம் ஆரோக்கியம் அதெல்லாம் பற்றி கூட ஓரளவு கணிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது எல்லாமே ஆகாமிய கர்மாவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த ஜாதக ஜோசியத்துக்கெல்லாம் நம்ம ரெண்டாம் தர முக்கியத்துவம் கொடுத்தா போதும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களோட ஜாதகத்துலேருந்து 7.5 இருக்குதா சொல்லிக்கிட்டு அப்படியே தங்களோட தொழிலெல்லாம் கூட அப்படியே ஒரு 7.5 அப்படியே முடக்கி போட்டுடுறாங்க. சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் நான் தொழிலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. ஆனால் இந்த 7.5 விட பெருசு நம்மளோட ஆகாமி கர்மா. அதை நம்பி யார் வேணாலும் முன்னேற்றம் காணலாம். நம்ம செஞ்சிருக்கிற தீவின காரணமாக நம்மளுக்கு மோசமான கர்மா சேர்ந்துருக்கலாம். ஆனால் இந்த நம்மளோட இந்த மோசமான கர்ம எல்லாமே நம்மளுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சாதாரணமாக தண்டனைங்கிறது வந்து எல்லாமே நம்மளையோ இல்லை இது மற்றவங்களையோ திருத்துற நோக்கத்தில் தான் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த நம்ம திருத்துற நோக்கத்துலேருந்து இந்த கர்மாலாம் அப்படி கொடுக்கப்படலை. ஏன்னா நம்ம என்ன தீவினை செஞ்சதுக்காக இந்த கர்மாவோட இங்கே பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கர்மா எல்லாமே நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப புத்தர் கூட ஒரு நல்ல சூழ்நிலையில தான் வளர்க்கப்பட்டாரு. ஆனா அவர் ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திக்கிறப்பதான் அவரோட புத்தரா கூட ஆக முடிஞ்சுது. அதனால நமக்கு நல்லதும் தேவைப்படுது, மோசமானதும் தேவைப்படுது. எல்லாத்தையும் நம்ம நன்மை தர வகையில் பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இப்ப வந்து நம்மளுக்கு வரக்கூடிய மோசமான நிகழ்வுகளை மாற்றத்துக்கு நம்ம என்ன விதமான நல்வழிகளை ஆற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கத்துல வருது. இப்ப மோசமான சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியே நல்ல செயலை செஞ்சு நல்வினை ஆற்றக்கூடிய சூழ்நிலைய இயற்கையே நம்மளுக்கு வழங்கிடுது. அதனை பயன்படுத்தி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்வினையை நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வரவிருக்கிற இந்த மோசமான சூழ்நிலை கூட வராமலேயே போயிடும். இருந்தாலும் கூட இந்த நல்வினை ஆற்றுவத ஒரு வியாபாரத்தை மாதிரி செய்யாம இருக்கிறது நல்லது. இப்ப மனம் விரும்பி நம்ம இந்த நல்வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோசமான சூழ்நிலை வந்து நம்மளுக்கு ஏற்படாம தடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்ப
அரசு அலுவலர்கள் பல பேர்த்த பார்த்துருப்போம் நம்ம. அவங்க வந்து தங்களோட பதவியை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, அரசு இந்த பதவி வந்து நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காக தான் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற ஊழியர்களாகவே தங்களை கருதிக்கலாம். அப்படி இல்லாமல் அடுத்தவங்களை நிர்வாகம் செய்கிறதுக்குள்ள அதிகாரிகளாகவும் தங்களை கருதிக்கலாம். இப்படி தங்களை ஊழியரை நினச்சிக்கிட்டு தங்களுக்கு கிடைத்த இந்த பதவியை வந்து அவங்க செயல்படுத்தணும்னு வச்சுக்கிங்களேன், அவங்களோட செயல் எல்லாமே ரொம்ப நல்ல செயலாக தான் அமைஞ்சிருது. அதனால் நல்வினையை செய்யறதுக்கு நம்ம எங்கேயும் தேடி தேடி போக வேண்டியதில்லை. நம்ம தேடி வர நல்வினைகளை நல்லா பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி தான் நான் வந்து ஞானத்தை தேடி அடைஞ்ச சமயத்தில் என்கிட்ட நிறைய பேர் பழகின ஜோசியங்களாக இருந்தாங்க. ஆனால் நான் போய் ஒரு நாளும் வந்து என்னோடய ஜாதகத்தை கட்டி எனக்கு எப்போ ஞானம் கிடைக்கணும்னா ஒன்றும் கேட்டதே கிடையாது. அதில் சில பேர் அருள்வாக்கு கூட சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த இவருக்கு ஞானம் கிடைக்கும், இவருக்கு இந்த பிறவியில் ஞானம் கிடைக்காது, இல்லை இவருக்கு இந்த வயசுல நான் ஞானம் கிடைக்கும் அப்படிலாம் கூட அருள்வாக்கு சொல்லுவாங்க. அப்படி சில பேர் ஒவ்வொருத்தரும் போய் போய் அவங்ககிட்ட கூட கேட்டுப்பாங்க, எங்கூட பழகணுங்களே சில பேர் இருந்தாலும். ஆனால் நான் மட்டும் அவங்கள்ட்ட போய் இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கேட்டுக்கிட்டது இல்லை. ஏன்னா அவங்க திடீர்னு இந்த பிறவில் உனக்கு ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என்ன பண்ணுவேன், நானாக ஞானத்தை தேடுறமைச்சு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், அப்புறம் என்னோடய ஆர்வம் வந்து குறைஞ்சி போயிடும். அதான் இந்த என்ன முயன்றாலும் இந்த பிறவில கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ நான் எப்படி நான் ஆர்வத்தோடு ஈடுபட முடியும், அதனால் நான் கேட்கவே மாட்டேன். அதே மாதிரி இல்லை உனக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன நடக்கும், அதான் எப்படி ஞானம் கிடைச்சுன்னு சொல்லிட்டாங்களே அடிக்கே போய் நம்ம ஓடி ஓடி போய் முயலணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கூட நம்ம சமயத்தில் விட்டுப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்மளுக்கு விதிப்பீடு எதுனாச்சும் கிடைப்பதாக இருந்தாலும் அது நம்மளோட முயற்சியை தூண்டுறது மூலம் தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம முயற்சியை நம்புகிற அளவுக்கு ஜாதக ஜோசியத்தை நம்பவே கூடாது. நம்ம முயற்சியை ஊக்குவிக்கிற அளவுக்கு வேணுமா அந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள